கோபம் பற்றி எறிகிற காலத்தில், தீமைகள் அதிருகிற காலத்தில், தீமைகள் விரவி கொண்டிருக்கிற காலத்தில் கர்த்தரை அண்டிக் கொள்வதே எனக்கு நலம் என்கிறார். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். மறுபடி உங்களுக்கு திருப்பி சொல்றேன், இதுதான் பிரதானமான புத்திமதி. நிதானத்தை விட்டுட்டீங்க, சிதறி போய் நம்ம எதுலையாவது சிக்கிக் கொள்வோம். நிதானமா இருங்க. கர்த்தரை நம்பி அவருடைய கையிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அவரை தாண்டி எது ஒன்றும் உங்களை நெருங்காது. ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நடத்தணும். விளைவோ, பூமியின் ஜனத்தொகையில் 1/3, ஏற்கனவே 1 போச்சு, இப்போ மிச்சம் இருக்கிறதே 3 தான். இந்த 1/3 போய்விடும். போய்விட்டால் பூமியிலே பாதிக்கு பாதி ஜனத்தொகை தான் நிற்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் சென்ற முறை சந்தித்து கொண்ட போது மங்கின நிறமுள்ள குதிரையின் கிரியைகளை ஆராய ஆரம்பித்தோம். அந்த குதிரையில் ஏறி இருந்தவனுக்கு மாத்திரம் மரணம் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய மரண செய்திகளை குறித்த காரியங்களை நம்ம ஆராய ஆரம்பித்தோம். அது ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து ஆராய ஆரம்பித்தா பயங்கரமாக இருக்கிறது. கடைசி காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுடைய முடிவும் மரணத்தில் தான் வந்து முடியுது. அது கொள்ளை நோயாக இருந்தாலும், பஞ்சமாக இருந்தாலும், யுத்தங்களாக இருந்தாலும், இயற்கையினுடைய சீற்றங்களாக இருந்தாலும், அவருடைய ரிசல்ட் கடைசியில் பாருங்கள், முடிவு மரணம். அப்போ இந்த மரண அலை தீவிரப்படுத்தப்படுகிற காலம் இதுதான். எங்கே பார்த்தாலும் தெருக்களிலே, வீதிகளிலே, வீடுகளிலே, தேசங்கள் தோறும் மரணத்தினுடைய வேகம் அதிகரிக்கும். இந்த தேசத்தை விட்டு தப்பிச்சு நீங்கள் எந்த தேசத்துக்கு போனாலும் அந்த மரணத்தின் அலை என்பது உலகம் முழுவதும் விரவி இருக்கிறதுனால யாரும் அதனுடைய வேகத்தை விட்டு தப்ப முடியாது. அப்போ இந்த காலகட்டங்களை குறித்து கர்த்தருடைய வேதம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இந்த மரண காலம், கடைசி காலம் என்றாலே அது மரண காலங்கள் தான். பல்வேறு விதமான காரணங்கள் மூலம் உண்டாகிற மரண செய்திகள் அங்கே நடக்கும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு முன்பாகவே வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறார். அதில் நம்ம ரொம்ப விழிப்பாக கவனமாக நடந்து கொள்ளணும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. ஒரு மனிதன் கர்த்தர் இல்லாமல், இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் சம்பிரமமாய் வாழ்ந்து விடலாம். இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் சம்பிரமமாக, வசதியாக, நல்ல அந்தஸ்தோடு வாழ்கிற எல்லாருமே இயேசுவின் பிள்ளைகளான்னா அப்படி இல்லை. இன்றைக்கி அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, இயேசுவை அறியாத பல பேர் கூட உலகத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்துகளில் இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இயேசு இல்லாமல் வாழ்வது கஷ்டமல்ல, ஆனால் இயேசு இல்லாமல் சாகிறது கஷ்டம். இயேசுவோடு கூட மரிக்கிற மரணம், கர்த்தருக்குள் மரிக்கிற மரணம் சமாதானமும் மகிழ்ச்சியும் உள்ளது. கர்த்தர் இல்லாமல் மரிக்கிற மரணம் கொடுமையானது. ஏன்னா மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நம்மில் அநேகர் அதை யோசித்தே பார்க்கறதில்ல. சபைகளிலும் ஊழியர்களிலும் அநேகர் இதை குறித்து சொல்லித்தரதும் இல்லை, பிரசங்கிக்கிறதும் இல்லை. நாம் எல்லாம் இங்கு வாழ்கிற இந்த வாழ்க்கையே மையப்படுத்தி தான் இப்போ நிறைய செய்திகள் சொல்லி கொண்டிருக்கிறோம். பூமியில் நம்ம எப்படி சமாதானமாக வாழ்கிறது, பூமியில் நம்ம எப்படி பணக்காரர்களாக வாழ்வது, பூமியில் நம்ம எப்படி எப்படி இருக்கணும், இதை தான் நம்ம திருப்பி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது நித்தியத்துக்காக படைக்கப்பட்டது. அந்த நித்தியத்தை பூமியிலே நம்ம வாழ்கிற வாழ்க்கை தீர்மானம் செய்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி பூமியிலே நம்ம வாழ்ந்தால் பரலோகத்திலே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுகிறோம். கர்த்தரை விட்டு விலகி நம்முடைய மன விருப்பத்தின்படியோ, சாத்தானுடைய ஆசை ஆவல் இச்சைகளின்படியோ நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் நம்முடைய நித்திய காலம் நிம்மதியற்றதாகவும் கொடுமையானதாகவும் மாறிப்போய் விடுகிறது. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு பாதாளம் என்கிற ஒரு இடமும், நரகம் என்ற ஒரு இடமும், சாத்தானையும் சாத்தானுடைய தூதர்களையும் பின்பற்றி நியாயத்திற்பு அடைந்தவர்களுக்குன்னு ஒரு கொடுமையான இடம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே போயிட்டோம்னா அது எத்தனை வருஷம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அது நித்திய காலம். கடைசி கடை யுகம் யுகம் யுகமாய் கடந்து அந்த தண்டனைகளை அனுபவித்து கொண்டே இருப்பாங்க. அதே போல் பரலோகத்துக்குள்ளே போயிட்டால் அந்த காலம் எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியாது. பூமியிலே நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நமக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 வருஷம், அவனுடைய பலத்தின் மிகுதினால 80 வருஷம்,
சில இடங்களில் 90, 100 கூட இருப்பாங்க, அது அவங்களுடைய பலத்தை பொறுத்தது. ஆனால் அதை தாண்டியெல்லாம் யாரும் இங்கே பூமியில் இருந்துவிட முடியாது. இதற்கு ஒரு காலகட்டம் என்பது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பரலோகத்திலேயோ பாதாளத்திலேயோ மனிதனுடைய மரணத்துக்கு பிறகு வருகிற வாழ்க்கை என்பது முடிவில்லாத வாழ்க்கை, நித்திய நித்தியமாக இருக்கிற வாழ்க்கை. இந்த நித்திய வாழ்க்கையில் இயேசுவோடும் அவருடைய பிள்ளைகளோடும் அவருடைய ராஜ்யத்தோடும் நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட வேணும்னா நீங்கள் பூமியில் வாழ்கிற இந்த காலத்திலேயே நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கணும். மரணத்துக்கு பிறகு போய் நீங்கள் அவரோடு இணைக்கப்பட முடியாது. மரணத்துக்கு பிறகு நீங்கள் அவரோடு கூட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம், நீங்கள் பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கை அங்கே தொடர வேண்டுமானால் பூமியிலே ஆரம்பிக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நரகத்தில் தொடர வேண்டுமானால் பூமியிலே அதை ஆரம்பிக்கணும். இப்போவே அவன் பாவம் செய்வது, குடிப்பது, வெறிப்பது, திருடுவது, பொய் சொல்லுவது, கர்த்தருடைய காரியத்துக்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்வது இப்போவே ஆரம்பிச்சிடணும். இப்போ ஆரம்பித்தா அதனுடைய முடிவு நரகமாக இருக்கும். அதே மாதிரி இயேசுவோடு நீங்கள் இணைந்து வாழ்கிற பரலோக வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இப்போவே ஆரம்பிச்சிடணும். இது ரெண்டுக்கு நடுவில் மரணம் வருகிறது. இந்த மரணம்தான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை எங்கே போகணும்னு தீர்மானிக்கிறது. அதனால்தான் நான் சொல்கிறேன், பூமியில் இயேசு இல்லாமல் வாழ்ந்து விடலாம், ஆனால் இயேசு இல்லாமல் மரிப்பது கடினம். அந்த மரணம் திகில் நிறைந்தது, அந்த மரணம் பற்கடிப்பு நிறைந்தது, அந்த மரணம் கொடூரமானது. அது இயேசுவை விட்டு நிரந்தரமாய் மனிதர்களை பிரித்து இருளிலே கொண்டு போய் அடைத்து வைத்து விடும். ஆனால் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள் என்று சொல்லுன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இனி வருகிற எதிர்காலத்தை நோக்கி நம்ம ஓடணும். இந்த மரணம் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை எங்கே போகணுங்கிறத தீர்மானிக்கிறது. சரி, நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட மரண அலையை பார்த்தோம். இந்த 4வது குதிரையில் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4வது குதிரை என்னென்ன விதங்களிலே மனிதர்களுக்குள்ளே மரணத்தை உண்டு பண்ணணும்னு ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட்டயத்தினால, பஞ்சத்தினால, சாவினால், பூமியினுடைய துஷ்ட மிருகங்களினால என்று சொல்லி இந்த 4 விதமான மரணங்களை இவனுக்கு கைகளிலே அதிகாரமாக கொடுத்துருக்கிறாங்க. அவன் இந்த 4 விஷயத்தையும் பூமியிலே கட்டவிழ்த்து விடுவதன் மூலம் திரளான மனிதர்களுடைய மரணத்தை ஏற்படுத்துகிறான். ஆனால் எவ்வளவு பேரை மறிக்க வைக்கணுங்கிற கணக்கும் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய கணக்கு. பூமியின் ஜனத்தொகையில் 1/4, கால் பங்கு பேரை அவன் க்ளோஸ் பண்ணிடறான். அந்த மாதிரி அவனுக்கு அந்த மரண அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த மரணத்தின் அலைகளும் மரணத்தின் ஓலமும் கடைசி காலத்தில் எல்லா இடத்துலையும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்போ வேதத்தில் நம்ம இதை குறித்து வாசித்தோம். 2வது மரணத்தை பாருங்கள், ஐப்ராத்து நதியிலே கட்டப்பட்ட 4 தூதர்களால் உண்டாகிற மரணம். இது வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வெளிப்படுத்தின விசேஷம் என்பது கடைசி கால நிகழ்வுகளை ஹைலைட் பண்ணி காட்டுகிற ஒரு புத்தகம். கடைசி காலம் எப்படி எப்படி இருக்கும், நீங்கள் எதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திலே மிகுதியாக மரணத்தின் செய்திகள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. எப்படியெல்லாம் மரணம் வரும், எப்படியெல்லாம் ஆபத்துகள் வரும், எப்படி அவைகளிலே நான் தப்பித்து கொள்வது என்பதற்காக இவைகளெல்லாம் நமக்கு வகையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பாருங்கள், நட்சத்திரம் ஒன்று விழுகுது, தண்ணியெல்லாம் கசப்பாயிருது, அந்த தண்ணியை குடித்தவங்கெல்லாம் மரித்து போகிறார்கள், திரளான மனிதர்கள், காற்று அடிக்கிறது, பூமியில் சேதங்களை உண்டு பண்ணுது, அதில் நிறைய பேர் மரணம் அடைகிறார்கள். அதே மாதிரி வெள்ளை குதிரை வருது, யுத்தங்கள் தோன்றுகிறது, மரிக்கிறாங்க. சிவப்பு குதிரை வருது, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து கொண்டு சமாதானத்தை இழந்து போய் கொலை செய்து கொண்டு மரிக்கிறாங்க. இப்படி நிறைய மரண செய்திகளை பற்றி நம்ம கேள்விப்படுறோம். இதில் நம்ம பார்க்குற 5வது காரியம், ஐப்ராத் நதிக்கரையில் கட்டப்பட்டிருக்கிற தூதர்கள் பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப கவனமாக கேளுங்க. முக்கியமான ஒன்று, எக்காலத்தை பிடித்திருந்த 6ம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். ஐப்ராத் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், யூப்ரட்டீஸ் என்று சொல்லுவாங்க. யூப்ரட்டீஸ், டைக்ரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே. இந்த யூப்ரட்டீஸ் நதிக்கரையில், அது மத்திய கிழக்கு நாடுகளில் வருது, அந்த பாலைவன தேசங்களில் வருது. இந்த நதிக்கரையில் 4 தூதர்களை கட்டி வச்சுருக்கிறாங்க. எப்போ கட்டினாங்கன்னு தெரியாது,
ஏன் கட்டுனாங்கன்னு தெரியாது. அவர்கள் எவ்வளவு காலமாக கட்டப்பட்டிருக்கிறாங்கங்கிற சம்பவம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாலு தூதர்கள் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய அந்த நதி தீரத்தில், யூப்ரட்டிஸ் நதி தீரத்தில் அங்கே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது இதுவரைக்கும் யாருக்குமே இந்த செய்தி தெரியல. கர்த்தர் சொல்கிறாரு, அந்த கட்டப்பட்டிருக்கிற தூதர்களை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படி ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தம் ஆக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூணில் ஒரு பங்கை கொன்றணும், மூணில் ஒரு பங்கு அழிவு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பூமியில் நாலில் ஒரு பங்கு அழிச்சாச்சு. ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போமே, இந்த மற்ற சில்லற மரணங்களெல்லாம் விட்டுருங்க, இந்த பெரிய அளவில் நடக்கிற இந்த மரணங்களின் தொகையை மாத்திர நம்ம வந்து கணக்கிட்டு பார்ப்போம். முதல்ல வரும்போது 800 கோடி பேர் இருந்ததில் 200 கோடி பேர் மரிச்சாச்சு. இப்போ மிச்சம் எவ்வளவு இருக்குது? 600 கோடி பேர் இருக்கிறாங்க. இவர்கள் இந்த தூதர்கள் கட்டவிழ்க்கப்படும் போது மூன்றில் ஒரு பங்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த 600ல் மூணில் ஒரு பங்குன்னா அது ஒரு 200 கோடி வருது. அப்போ 200 + 200 400 கோடி பேர் மரித்து விட்டால் பூமியிலே பாதிக்கு பாதி மக்கள் தொகை குறைந்து விடுகிறது. 800 கோடி பேர் வாழ்ந்த இடத்துல ஒரு தூதன் வந்து 4-1 கதையை முடிச்சிட்டான், ரெண்டாவது இந்த 4 தூதர்கள் வந்து மீதி இருக்கிறதுல 1/3 பங்கை முடிச்சிட்டாங்க. அப்போ 2 பங்கு போயிடுச்சுன்னா இப்போ மிச்சம் பாதி பங்கு 400 கோடி பேர் தான் பூமியில் இருக்கிறாங்க. இவர்களும் நிறைய பேர் இந்த சில்லற மரணங்கள் இருக்குது பாருங்கள், எட்டி வந்து விழுந்தபோது அநேகர் செத்தார்கள் என்று இருக்கிறது, காற்றடித்த போது அநேகர் செத்தாங்க, இது மாதிரி நிறைய மரணங்களில் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த மரணத்தினுடைய தாக்கம் என்பதும் மரணத்தினுடைய பயங்கரம் என்பதும் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மரண அலை வேகமாய் ஓடி வரும்போது நம்ம இதில் தப்பிப்போமா மாட்டோமா தெரியலை, எப்படி ஓடுவது தெரியலை. ஏன்னா மனம் பதறிக்கொண்டிருக்கும் போது, நம்மை சுற்றிலும் கொடுமையான மரணங்களின் செய்திகளை கேள்விப்படும் போது அது என்ன நடக்கும் நமக்கு தெரியல, எப்படி முடிவெடுப்போம் தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு பிரதானமாக சொல்கிறது என்னென்னா, உங்களை சுற்றி நடக்கிறத பார்த்து மனம் பதறிவிடாதீர்கள், பயந்துராதீங்க, அது ஆபத்தானது. பயத்தில் தான் மனிதர்கள் தப்பான முடிவெடுத்துருவாங்க, பயத்தில் தான் மனிதர்கள் ஏதாவது வலைகளிலும் கண்ணிகளிலும் போய் சிக்கிக்கொள்வார்கள். சாத்தானுக்கு பயப்படுகிறவன் தான் தேவை, பயப்படுகிறவர்கள் தான் அது பிடிக்கும். பாருங்க, மான்கள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருக்கும், இந்த சிங்கம் வந்து என்ன செய்யும்னா முதல்ல அந்த மான் கூட்டத்துக்கு பயத்தை உண்டு பண்ணும், ஒரு கர்ஜன சத்தத்தை எழுப்பும், பயந்து செதறி ஓடும். பாருங்க, அந்த சிதறி ஓடுகிற மான்களில் தன்னுடைய இலக்கை நோக்கி குறியில் வந்து நிற்கிற மானை மாத்திரம் குறி வைத்து கொண்டு சிங்கம் அதை துரத்த ஆரம்பிக்கும். முதல்ல பயம். ஏன்னா நான் ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, இந்த கொடிய காலங்கள் வரும்போது நம்ம ஒரு மாதிரி தடுமாறிடுறோம், நம்முடைய மனசு புத்தி பேதலித்ததை போல மாறிவிடுகிறது, என்ன செய்கிறோம் என்றே நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது, நிதானம் தவறிவிடுகிறது. அப்போ தான் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்குறோம், ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடித்தாராம், இறந்துட்டாராம், உங்களுக்கு வேண்டியவர் ஒரு தகவல் வருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஃபோன் வருது. ஏன்னா 400 கோடி பேர் மரித்தா எப்படி இருக்கும், நான் சொல்கிறது இப்போ இருக்கிற கணக்கில், பூமியில் பாதி இலக்கம் பாதி கூட்டம் ஜனங்கள் மரித்தா கண்டிப்பாக இதில் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்கல்ல, அதை ஒவ்வொன்றும் வரும்பொழுது இதை குறித்த பயத்தை வேற நமக்கு உண்டாக்கி கொண்டே இருப்பாங்கல்ல. டிவியில் உட்காந்து பேசுவாங்க, அதில் உட்காந்து பேசுவாங்க, இதெல்லாம் கேட்க 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 ஒரு பயம் நமக்குள்ளே வரும்ல. இந்த பயம் வரும்பொழுது புத்தி தடுமாறி எதையாவது ஒரு முயற்சியில் ஏதாவது ஒரு காரியத்தில் சொல்லப்படுகிற எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று சொல்லி நாமே போய் சிக்கிக்கொள்ளுகிறோம். இந்த நேரத்தில் தான் நீங்கள் பைபிளை வசனத்தை நுணுக்கமாக எடுத்து வாசித்து பார்க்கணும். முதல்ல நிதானம் நமக்கு வேணும். இந்த பிரச்சனையை பற்றி எங்கே சொல்லியிருக்கிறது, எது ஒன்றும் கர்த்தர் சொல்லாமல் வரவே இல்லை, அந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், என்ன செய்தார்கள், இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். மனம் பதறித்தான் பல பேர் வந்து இந்த கண்ணிகளிலே போய் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். இது எல்லாம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் மனம் பதறாதீங்க. நிறைய செய்திகள் சொல்லப்படும், இதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதுக்கு இதுதான் வழி.
இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு தண்ணி வச்சுருக்கோம் அதை குடிங்கன்னு சொல்லி விளம்பரம் பண்ணி அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அதை போடுங்கன்னு சொல்லி உங்களை குழப்பப்படுத்தி எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் எந்த தீர்வையும் நமக்குள்ளே கொண்டு வந்து விடாது. நீங்களும் மனம் பதறி சுற்றி நடக்கிறத பார்த்து எல்லாரும் அதை பின்பற்றுறாங்களே சொல்லி ஓடிடாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், தப்பிக்கிற வழி உங்களுக்கு தெரியும், உங்களை தப்புவிக்கிறவர் உங்கள் கூட இருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வேதத்தை வாசித்து பார்க்கணும். இந்த கடைசி காலங்களில் தப்பிப்பதற்கு என்ன வழி? கர்த்தருடைய முத்திரை நம்ம மேலே இருக்கணும். அடுத்து இவைகளுக்கு நீங்கள் தப்பும்படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். நான் மறுபடியும் போன எபிசோட்லையும் இதைத்தான் வலியுறுத்தி சொன்னேன். ஏன்னா இப்போ கேட்கும்போது உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கும், ப்ராக்டிக்கலாக பிரச்சனைகளை சந்திக்கும் போது மறந்து போயிடும். நாங்கள் என்ன செய்வது, எல்லோரும் சொல்கிறாங்களே இப்படி இதில் தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழின்னு சொல்கிறாங்க. யார் சொல்வதை நீங்கள் நம்பாதீங்க. வேதம் சொல்வது மாத்திரம்தான் நம்பிக்கைக்குரியது. வேதம் சொல்லுகிறது கடைசி கால நிகழ்வுகள், ஆபத்துகள், மரணங்களிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் மனுஷகுமாரன் வரும்பொழுது வரைக்கும் எதிர்நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜபம் பண்ணணும். அதுதான் அப்புறம் கர்த்தருக்குள்ளே உங்களுடைய அஸ்திபாரத்தை கட்டி வச்சிருக்கணும். நீங்கள் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 2வது அதிகாரத்தில் தாவீது அதைத்தான் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையாக நமக்கு சொல்லுகிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த கோபம் பற்றி எறிகிற காலத்தில், தீமைகள் அதிருகிற காலத்தில், தீமைகள் விரவி கொண்டிருக்கிற காலத்தில் கர்த்தரை அண்டிக் கொள்வதே எனக்கு நலம் என்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக் கொள்வது என்றால் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் சென்ட்ரலாக வைக்கிறது. அவரை சென்ட்ரலைஸ் பண்ணி அவரை சுற்றி தான் என்னுடைய வாழ்க்கை பின்னப்பட்டிருக்கும். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கை பின்னப்பட்டிருக்கும். ஏதோ கர்த்தர் என்பவர் நான் ஆராதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கடவுள் என்ற ஒரு கருத்தை விட்டுட்டு என் வாழ்க்கையினுடைய மையமே அவர் தான், என் வாழ்க்கை முழுசும் அவரை வச்சு தான் பின்னப்பட்டிருக்கிறது, அவர் சொன்னதை கேட்டு தான் நான் நடக்கிறேன், அதில் என்ன சொல்லியிருக்கிறோ, கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அப்படித்தான் நடக்கிறேன், நான் கர்த்தரைத்தான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று வாழ பழகி கொள்ளணும். ஆனால் இப்போது மாதிரி திடுக்கிடும் காரியங்கள் நடக்கும்போது நம்முடைய மனம் பேதலித்து போவது இயற்கை தான், பயம் வருவது இயற்கை தான். பக்கத்தில் பார்க்குறோம், தெருவில் 10 வீட்டில் மரணம் ஓலம், ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ராத்திரிலாம் சத்தம் கேட்குது, பாதி ஜனத்தொகை மறிக்கணும்னா சும்மாவாக இருக்குது, யோசிச்சு பாருங்கள், பாதி ஜனத்தொகை திடுக்கிடும் மரணங்கள். இதை பார்த்த உடனே நம்ம புத்தி பேதலிச்சிடக்கூடாது. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிதானம் வேண்டும், நிதானம் வேண்டும். நாங்கள் நிதானத்தமாக தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள், இந்த கொள்ளை நோய் காலத்தில் உங்களால் எத்தனை பேரால் நிதானமாக இருக்க முடிஞ்சு யோசிச்சு பாருங்கள். பயம், ஒவ்வொரு நாளும் செய்திகளை படிக்கும்போது, செய்தித்தாள்களை வாசிக்கும்போது, மரண செய்திகளை கேட்கும்போது பயம். எவ்வளோ பேர் நூற்றுக்கணக்காக நாங்கள் இன்ஜெக்ஷன் போடலாமா, ஊசி போடலாமா, இந்த மருந்து சாப்பிடலாமா, என்ன நடக்கும், ஏது நடக்கும், பயம் வந்து செல்ல நமக்கு. இது ஒரு சாம்பிள் தான். இனி வருகிற காலங்களின் பயங்கரங்களை வச்சு பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இப்போ நடக்கிற காரியங்களை வச்சு பார்த்தா இந்தியாவில் 300,000 பேர் மரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 300,000 பேர் மரித்திருக்கும் போதே நம்முடைய மனங்களை இவ்வளவு பயமும் பீதியும் நெருக்குமானால், 300,000 பேர் மரித்ததுலேயே நமக்கு தெரிந்த எத்தனையோ நபர்களை நாம் இழக்க கொடுத்துருப்போமானால், இனி வருகிற மரண அலையில் பாதிக்கு பாதி 120 கோடி பேர், இப்போ இருக்கிற கணக்கில் சொல்கிறேன், 60 கோடி பேர் மரித்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன முடிவெடுப்பீர்கள் யோசிச்சு பாருங்கள். இது என்ன தான் நடந்தாலும், பூமி நிலை மாறினாலும், கொந்தளித்தாலும், கர்த்தருக்குள் உங்கள் நிதானத்தை விட்டுறவே விட்டுறக்கூடாது. மறுபடியும் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன், இதுதான் பிரதானமான புத்திமதி. நிதானத்தை விட்டுட்டீங்க, சிதறி போய் நம்ம எதுலையாவது சிக்கிக்கொள்ளுவோம். நிதானமாக இருங்க. கர்த்தரை நம்பி அவருடைய கையில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அவரை தாண்டி எது ஒன்றும் உங்களை நெருங்காது. ஆனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நடத்தணும். சும்மா தண்ணி அடிச்சுட்டு, சும்மா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு, கிறிஸ்தவன் என்ற பெயரை மாத்திரம் வைத்து கொண்டு, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், என்ன அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி முட்டாள்தனமான துணிச்சல்களையும் வளர்த்து கொள்ளக்கூடாது. நம்ம கரெக்டாக இருந்து கர்த்தர் சொன்ன மாதிரி வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய அழைப்பிலே உறுதியாக ஓடி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றி இடைவிடாமல் ஜெபம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை அண்டி வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தால் இவைகளில் எது ஒன்றும் உங்களை நெருங்கவே நெருங்காது. உலகத்தில் இதுக்கு மாற்றாக
ஏன்னா ஒவ்வொன்றும் வரும்போது ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு மாற்ற அவங்களை ஏதோ தப்பு விற்கிறதை போல ஏதோ இவர்கள் அநாத ரட்சகர்கள் மாதிரி இதை கண்டுபிடிச்சிட்டோம் அதை கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவாங்க. எதையும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. உங்களை காப்பாற்றுகிறவர் கர்த்தர், நம்மை பிழைப்பூட்டுகிறவர் கர்த்தர், நமக்கு அரணும் பலனுமானவர் கர்த்தர். ஒவ்வொரு நேரம் வரும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனைகளை சொல்லுவாங்க. அரசாங்கங்கள் ஒவ்வொன்றையும் பேசும். ஒரு உதாரணமாக பாருங்கள், தண்ணியெல்லாம் அப்படி மாறி போச்சுன்னா என்னென்னலாம் நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இருக்கிற காலத்தை வச்சு பார்த்தா டிவியில் எப்போ திறந்தாலும் இதுதான் நியூஸாக இருக்கும். உடனே ஒரு நாலு விஞ்ஞானி வந்துடுவார், நாலு பேர் உட்காருவாங்க, ஒரு நெறியாளர் இருப்பார், அவர் பேசுவார், இங்கே எப்படி ஏன் செத்தாங்க அங்கே செத்தாங்க, மத்திய அரசு காரணம் பார் ஒருத்தர், இன்னொருத்தர் மாநில அரசு காரணம் பார் ஒருத்தர், இல்லை அதை மத்திய அரசுனே சொல்லக்கூடாதுன்னு பார் ஒருத்தர், இப்படி பேசிக்கொண்டே இருப்பார்கள். உரிய மரணம் நடந்து கொண்டு தான் இருக்கும், ஆபத்துகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அப்புறம் ஒரு குரூப் வருவாங்க, நாங்கள் இதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடித்து விட்டோம், தண்ணீரை சுத்தமாக்குவதற்கு பண்ணுறோம், அது இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுவும் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான மார்க்கம் இல்லவே இல்லை. நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, இயேசுதான் வழி. இந்த கடைசி காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணம் உண்டாகிறதா இருந்தால் அது கர்த்தருக்குள் மரிக்கிற மரணமாகவும் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் மரிக்கிற இரத்த சாட்சியின் மரணமாக தான் இருக்கணும். இந்த பாதாளம் விழுங்குகிற மரணத்துக்குள்ளெல்லாம் போய் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்போ இதில் நாம் தப்பித்து மனுஷகுமாரன் வரும்பொழுது நாம் நிலைத்து நிற்கும்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். அதை மாற்ற நம்ம செய்யுங்க, மனம் பதறிடாதீங்க. ஏன்னா அப்படிலாம் நடக்கும், இந்த நேரத்தில்லாம் உங்களுக்கு நிதானம் தேவை. சரி, இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மணி நேரத்தில் ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டாங்க. அப்போ இந்த நாலு தூதர்களுமே ஒரே நேரத்தில் வேலை செஞ்சாங்களா, அல்லது ஒரு குதிரை ஒரு மணி நேரம் வேலை செய்தது, ஒரு குதிரை ஒரு நாள் வேலை செய்தது, ஒரு குதிரை ஒரு மாதம் வேலை செய்தது, இன்னொரு குதிரையினுடைய கிரியை என்பது ஒரு வருஷத்துக்கு நீடித்தது என்று பொருள் கொள்வதா என்று நீங்கள் பார்க்கணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குதிரை வேலை செஞ்சது, அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அது பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை கொன்று ஒழித்து விட்டது. இன்னொரு குதிரை, குதிரைன்னா உங்களுக்கு தெரியும், அது உண்மையிலே ஒரு குதிரை அல்ல, ஒரு நிகழ்வு, ஒரு காரியம், ஒரு ஆபத்து, ஒரு பேராபத்து. அப்போ முதல்ல வரக்கூடிய அந்த பேராபத்து என்பது எங்கிருந்து வருகிறது? இந்த நாலு பேராபத்துகளுமே மத்திய கிழக்கு தேசத்திலிருந்து யூப்ரட்டீஸ் நதி பாய்கிற இடங்களிலிருந்து வருகிறது. அந்த நிலப்பரப்பில், அந்த நிலப்பகுதியில் நாலு தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க வெகு காலமாக. எவ்வளோ வருஷம் என்று நமக்கு தெரியாது. அவங்க கட்டவிழ்க்கப்படுவதற்கு ஒரு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போவும் இருக்கிறாங்க அங்கே, நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்ட போது கட்டவிழ்த்து விடப்பட்டாங்க. அதில் ஒருவன் ஒரு மணி நேரம் வேலை செய்வதற்கு, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, அது ஒரு மணி நேரம் நீடிக்கும், அதில் நிறைய ஜனங்கள் சாவார்கள். ரெண்டாவது ஒரு குதிரை, அந்த குதிரையினுடைய கிரியை நீடிக்கும், எவ்வளவு, ஒரு நாள், அதில் பல்லாயிரக்கணக்கான பேர் மரிப்பாங்க. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஒரு மணி நேரத்துக்குள்ளே என்னங்க அழிவு வந்து விடும் என்று. இப்போ உலகம் இருக்கிற போக்கில் இன்றைக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய வெப்பன்ஸ், ஆயுதங்கள் போன்றவைகளில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே உலகத்தை ஏழு முறை அழித்து விடலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் உலகத்தில் வச்சிருக்கக்கூடிய வெப்பன்ஸை எல்லாத்தையும் நீங்கள் பிரயோகப்படுத்த ஆரம்பித்தா ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஏழு தடவை உலகத்தை அழிச்சிடலாமா, ஏழு மடங்கு உலகத்தை அழித்து விடலாம், அந்த அளவுக்கு வச்சுருக்கிறாங்களாம். இந்த கொடிய தூதர்களில் ஒன்று ஒரு மணி நேரம் வேலை செய்கிறதாக இருக்கலாம். அந்த வேலை செய்யும்போது ஒரு பெரும் திரள் கூட்டம் மறிக்கிறாங்க. இன்னொரு தூதன் ஒரு நாள் அளவும் வேலை செய்யலாம், அதில் திரளான கூட்டம் பேர் மறிக்கிறாங்க. இன்னொருவனுடைய போராட்டம், பிரச்சனை என்பது, பயங்கரம் என்பது ஒரு மாத காலத்துக்கு நீடிக்குது, அதில் பல்லாயிரக்கணக்கான பேர். இன்னொரு குதிரையினுடைய தாக்கம் என்பது ஒரு வருஷத்துக்கு நீடிக்கிறது. ஆனால் ஒட்டு மொத்தமாக இவங்களுடைய பிரச்சனை முடிவதற்கு ஒரு வருஷ கால அவகாசம் ஆகிறது. இவன் நாலு பேர் சேர்ந்து செஞ்சாலும் சரி, தனித்தனியாக ஒருவரும் கிரியை செய்தாலும் சரி, ஒரு பிரச்சனை ஒரு மணி நேரம், இன்னொரு பிரச்சனை ஒரு நாள் அளவு, இன்னொரு பிரச்சனை ஒரு மாத அளவு, இன்னொரு பிரச்சனை ஒரு வருஷம் அளவு. அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அளவும் இந்த பிரச்சனைகள் நீடிக்கும், இதனுடைய தாக்கம் நீடிக்கும். விளைவோ பூமியின் ஜனத்தொகையில் மூன்றில் ஒரு பங்கு, ஏற்கனவே ஒரு பங்கு போச்சு, இப்போ மிச்சம் இருக்கிறதே மூணு பங்கு தான், இந்த மூணில் ஒரு பங்கு போய்விடும். போய்விட்டால்
பூமியிலே பாதிக்கு பாதி ஜனத்தொகை தான் நிற்கும். அப்போ நீங்கள் பாருங்கள், பூமியின் ஒரு இடத்துல ஒரு மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் யூப்ரட்டிஸ் ஆறு ஓடக்கூடிய பகுதிகளில் உண்டாகிற ஒரு பிரச்சனை பூமியில் இருக்கிற, இது பாருங்கள் அந்த பகுதியில் மாத்திரம் சொல்லலை, பூமியில் இருக்கிறவர்களில் மூன்றில் ஒரு பங்கு பேரை கொன்று ஒழித்து விடுகிறது. அது சாதாரண பிரச்சனை இல்லை, அங்கே புகை ஆரம்பித்து பல தேசங்களுக்குள் கடந்து மரண அலை தீவிரித்து வருகிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அது என்ன நடக்குது பாருங்கள், 16வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்தில் 16 சொல்லுது, குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். அப்போ சொல்கிறாங்க 20 கோடி இராணுவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 20 கோடியா? அந்த மாதிரி இராணுவங்கள் யூதர்களின் காலத்தில், இந்த புஸ்தம் எழுதப்பட்ட காலத்தில் ஒரு இராணுவத்தில் அவ்வளோ பேர்லாம் இருந்தது இல்லை. இங்கே சண்டை போட்ட இராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டதான். குதிரைகளையும் அவைகளின் மேல் வீற்றிருந்தவைகளையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது. உடனே அவர் பார்க்குறாரு, பெரிய திரள் கூட்டமாக 20 கோடி பேர் நின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கண்ணுக்கு தட்டுப்படுகிற வரைக்கும் கடல் அலை போல தலைகள் காணப்படுகிறது. எல்லா யுத்த வீரர்கள், 20 கோடி பேர் ஒரு யுத்தத்தில் பங்கு பெற்றால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவைகளை நான் பார்த்த பொழுது குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவைகளையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது. அவர்கள் அக்னி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாக இருந்தாங்க. ஒரு மெட்டல் மேலே சூடாக்கப்பட்ட மெட்டலில் இந்த நிறமெல்லாம் அப்படி தோன்ற ஆரம்பிக்கிற பார்ப்பீங்க. ஒரு பிராஸ் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள், அதை அப்படி சூடாக்குங்க, மேலே பாருங்களேன் பல கலர் தோணும். அதே மாதிரி தான் அக்னி நிறம், நீல நிறம், கந்தக நிறம் உள்ள மார்க்கவசங்களை உடையவர்களாக இருந்தாங்க. அப்போ இந்த 20 கோடி பேர் என்பது ஒரே நாட்டைச் சேர்ந்த இராணுவத்தாராக இருக்க முடியாது. மூணு பேரும் மூணு விதமான நிறம் கொண்ட மார்க்கவசங்களை அணிஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா ஏதோ சில தேசங்கள், வெவ்வேறு தேசங்கள் கூடிக்கொண்டு யுத்தத்துக்கு புறப்படுறாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியுமே, மிலிட்ரியில் இராணுவத்தில் ஒவ்வொரு இராணுவத்தாருக்கும் ஒவ்வொரு விதமான வர்ணத்தில் உடைகள், யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் மூணு விதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று நெருப்பு கலரில் வச்சுருக்கிறான், தீ மாதிரி அக்னி நிறத்தில். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் இருக்குது. கந்தக நிறம் என்றால் ஒரு பர்பிள் மாதிரி ஒரு கலரு, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த கலரை அணிந்தவர்கள் இது மாதிரி மார்க்கவசங்களை அணிந்து கொண்டு நின்றாங்க அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. அதை நம்ம நல்லா பார்த்தோம்னா மூணு விதமான நிறங்கள் சொல்லப்பட்டிருக்கிறனால ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுற காரியங்கள் எல்லாமே அனுமானம் பண்ணி நிதானிக்கக்கூடியவர்கள் தான். உண்மை ஒருவேளை கொஞ்சம் இதற்கு மேலும் இருக்கலாம், கீழும் இருக்கலாம், தெரியல. ஒருவேளை அங்கே தோன்றுகிற அந்த பிரச்சனை என்பது யுத்தம் என்பது நமக்கு தெரியுது. ஏன்னா இராணுவம் வீரர்கள் எல்லாம் வர்றாங்க, மத்திய கிழக்கு தேசத்திலேருந்து ஒரு பெரிய யுத்தம் மாதிரி ஒன்று வருது. இதன் அந்த யுத்தத்தின் மூலம் பூமியின் குடிகளில் மூன்றில் ஒரு பங்கு பேர் சேதமடைய போகிறாங்க, இது நமக்கு தெரியுது. இந்த யுத்தத்தில் மூன்று விதமான இராணுவங்கள் இணைக்கப்பட்டிருப்பதாக இங்கே நமக்கு தெரிகிறது. இந்த மூணு இராணுவமும் வெவ்வேறு மூன்று தேசங்களாக இருக்கலாம். அந்த மூன்று தேசத்து இராணுவ வீரர்கள் கூடிக்கொண்டு இங்கே தங்கள் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க அதெல்லாம் மத்திய கிழக்கு தேசத்தில் இருக்கிற ஈரான், ஈராக்கு, சிரியா போன்ற தேசங்களில் இருக்கக்கூடிய இராணுவம் என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி இருப்பதை காட்டிலும் வேறு தேசங்களில் இருக்கவங்க கூட மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து யுத்தம் செய்த பல சரித்திர சம்பவங்களை நாம் பார்த்துருக்கிறோம். இந்த பாலைவன போர் என்று அமெரிக்கா அங்கே யுத்தத்தை ஆரம்பித்த போது இந்த பாலைவன தேசங்களில் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணினாங்க. அமெரிக்க இராணுவம் ஈராக்கை குறிவைத்து தாக்குவதற்காக இங்கே முகாமிட்டு இங்கிருந்த தேசத்தாரோடு யுத்தம் கலந்தார்கள். இது மாதிரி ஒருவேளை வெளி தேசத்திலிருந்து இப்போ ஒரு பெரிய வல்லரசுகளிலிருந்த படைகள் கூட கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அங்கிருந்து புறப்படுவதற்கு காத்திருக்கிறது, அது உலகம் முழுவதையும் சேதப்படுத்த போகிறது என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாக நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறது. குதிரைகளுடைய அந்த தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்னியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டது. அப்போ பாருங்கள், அது கண்டிப்பாக வாறு தான், அது இப்போ இருக்கக்கூடிய வாறு. இந்த மாதிரி கந்தகம், குண்டு, புகை
இதெல்லாம் யோவான் காலத்து யுத்தங்களில் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. யோவான் காலத்தில் அக்னி கந்தகம் இதெல்லாம் கொண்டு வந்தெல்லாம் ஒன்றும் யார் யுத்தம் பண்ண மாட்டாங்க. அந்த காலங்களில் ஈட்டி பட்டயம் கத்தி குதிரை இவைகள் தான். அதேமாரி பெரிய கட்டடங்களை அடித்து ஒடிப்பதற்காக பேட்டரிங் ரேம் என்று சொல்லுவாங்க, ஒரு பெரிய கல் மாதிரி ஒன்றை கட்டி வச்சுருப்பாங்க, அது ஒரு பெரிய ஸ்ப்ரிங் இருக்கும், அதை வந்து நெகிழ்த்தின உடனே அது போய் அந்த கட்டடத்தில் அடித்து கட்டடங்களின் சுவர்களை உடைத்து விடும். இவ்வளோதான் அவங்க மேக்ஸிமம் பயன்படுத்தின எந்திரங்கள். இது போக கொஞ்சம் ரதம் வச்சுருப்பாங்க, குதிரை, அவ்வளோதான். ஆனால் ஒரு யுத்தத்தில் நெருப்பு கந்தகம் போன்றவைகளை பயன்படுத்துவது என்பது நம்முடைய சமகாலத்தில் தான் அது சாத்தியமாகிறது. அப்போ இதெல்லாம் பாருங்கள். அப்போ ஏன் அவர்களுக்கு வந்து குதிரைன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், வேறு இப்போ இருக்கிற எந்த உபகரணத்தை யோவானுக்கு காண்பித்தாலும் அது இன்னதுன்ற அவருக்கு விளங்காமல் போயிருக்கும். அதனால் அந்த நாட்களில் இருந்த இராணுவத்தை வைத்து கொண்டு யுத்தங்கள் வருகிறது என்பதை யோவானுக்கு அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. அப்போ இவைகள் சிங்கத்தை போல தோற்றம் உள்ளதாக இருந்து அதனுடைய வாயிலிருந்து கந்தகம் அக்னி புகை புறப்பட்டது. அவைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்னி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டாங்க. அந்த நாட்டில் இருந்தவங்களை பற்றி சொல்லலை, பூமியில் இருக்கிற மனுஷரில். அப்போ நடக்கிறது ஒரு இடத்துல, கொல்லப்படுவது எல்லா இடத்துலும். அந்த மரணம் ஏதோ ஒன்று நடக்கிறது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆயுதங்கள், இப்போ நடக்கக்கூடிய போரெல்லாம் ஒரு எல்லைக்குள்ளே அல்ல, பல எல்லைகளை தாண்டி பலவேறு விதமான மனிதர்களை கொல்லும் ஆற்றல் உள்ளவைகள். இப்போ வந்து கந்தகத்தை அனுப்புகிறாங்க, கிருமிகள் அனுப்புகிறாங்க, கதிர்கள் அனுப்புகிறாங்க, போரில் பல புதிய புதிய யுக்திகளை கண்டுபிடித்து விட்டார்கள், அழிவை கொண்டு வருவதற்கு புதிய புதிய ஆயுதங்களை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனையின் மூலம் பூமியில் குடிமக்களில் மூன்றில் ஒரு பங்கு பேர் மரிப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த ஒரு காரியத்தை போட்டிருக்கு பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 11:13. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சப்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தின் மேல் ஏறி வானத்துக்கு போனாங்க. யார்? ரெண்டு சாட்சிகள். அவங்க வந்து பூமியில் அற்புதங்களை செய்கிறாங்க, அதை அநேக ஜனங்கள் பார்த்து கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. இவர்களுடைய ஊழியம் நடக்குது, அந்திக்கிறிஸ்து திகைத்து போகிறான், வானத்திலிருந்து நெருப்பு இறக்குறாங்க. கடைசியில் அவர்களோட போராடி அந்த ரெண்டு ஊழியர்களையும் சாட்சிகளையும் கொன்று அவர்களை எருசலேம் வீதியில் எல்லாரும் பார்க்கும்படி பப்ளிக்காக அவருடைய சரீரத்தை போட்டு வச்சுருக்கிறாங்க. அவர்கள் உயிரோடு எழும்பி வானத்துக்கு போயிடுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தவங்க கண்கள் பார்க்கும்படிக்கு அவர்கள் உயிரோடு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த சம்பவம் தான் இங்கே போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், இங்கே ஏறி வாருங்கள் என்று அவர்களுக்கு, அந்த ரெண்டு சாட்சிகளுக்கு, வானத்திலிருந்து உண்டான பெரிய சப்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவைகளை பார்த்தார்கள். அவங்க ஏறி போகிறத அவங்களை எதிர்த்தவங்க கொன்றவங்க அவங்களே பார்த்தாங்களாம். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. இது எருசலேமில் நடக்குது. எருசலேமில் ஒரு பெரிய நிலநடுக்கம் உண்டாக போகிறது, ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகிறது. அதை பற்றி வேதம் அங்கே சொல்லுகிறது. அது எப்போ நடக்குதான்? இந்த ரெண்டு சாட்சிகள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எருசலேமில் யூதர்களுக்கு நடுவில் 7,000 பேருடைய மரணம் உண்டாகிறது. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னொரு பெரிய மரண சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அடுத்த முறை நாம் சந்திக்கும்போது கொஞ்சம் தியானிக்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.